தயிரை ஊற்றி தளராடின்ற மாதிரி மீன் குழம்பு ஊற்றி தளராச்சிட்டு இருந்தாங்க. பார்க்க தரமாக இருக்கு, பிளேட்டை பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. அந்த மீன்ல அவங்க ஒரு பொடி வேற மேல போட்டு கொடுத்தாங்க. ஸ்கேனர் எங்க இருக்கு? நீங்க போடாதீங்க சார். Hey guys, welcome back to another episode of Metro Series. So, நம்ம சேனலில் மெட்ரோ சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்ரி வீக் ஒரு மெட்ரோ சீரீஸ் போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வந்திருக்க மெட்ரோ வந்து சென்னாய் நகர் மெட்ரோ. சென்னாய் நகர் மெட்ரோ பக்கத்தில் ஒரு நல்ல சீ ஃபுட் மீல்ஸ் வந்து சாப்பிட வந்திருக்கோம். பின்னாடி பார்க்கலாம், ஒரு டீசெண்டான க்ரௌட் இருக்குது. கரெக்டாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம சேனலில் மெட்ரோ சீரீஸ்க்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெட்ரோ சீரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு பைக் எடுக்கணும் கார் எடுக்கணும்னு இல்லை, மெட்ரோலேயே வந்து சாப்பிட்டு போயிடலாம். அதுக்கு அதுதான் அந்த சீரிஸோட நோக்கம். இப்போ போயிட்டு அந்த மீல்ஸை தாக்குறோம் வாங்க. என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அவங்களோட மீல்ஸ் ஆஸ் யூஷுவல் அவங்ககிட்ட வந்து சாம்பார், ரசம், சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு நாலு இருக்குது. அண்ட் அது தாண்டி நான் சைட்ஸில் என்ன வாங்கியிருக்கேன்னா, என்னோட ஃபேவரட்டான எறா துக்கு வந்து வாங்கியிருக்கேன், ஸ்குவிட் ஃப்ரை வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருக்கேன். அவங்க வெஜிடபிள் வைக்கவான்னு கேட்டாங்க, வைங்க அப்படின்னு சொன்னேன், அதுவும் வாங்கியிருக்கேன். வெண்டைக்காய் மாதிரி போட்டிருக்காங்க. பிளேட்டை பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. அந்த மீனில் அவங்க ஒரு பொடி வேறு மேலே போட்டு கொடுத்தாங்க, அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ரைஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வெண்டைக்காய் சாப்பிட போகிறேன். வெண்டைக்காய் ஃப்ரை அருமையாக இருக்குது. இப்போலாம் நான் நிறைய வெஜ்ஜி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், அதனால் இப்போலாம் எனக்கு இது கொஞ்சம் வியர்டாகவும் புதுசாகவும் தெரியறதில்ல. டேஸ்டியாக தான் இருக்குது வெஜ்ஜு கூட. என்ன வெண்டைக்காய் சூப்பராகவே இருக்குது. வெண்டைக்காயெல்லாம் பிரபு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து மீன் குழம்பு ட்ரை பண்ணலாம். மீன் குழம்பு நான் கொஞ்சமாக தான் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு தெரியும் ப்ரான்லாம் இருக்கும் அப்படின்னு. எல்லாருமே ஊற்றி இதை தயிரை ஊற்றி தளராடின்ற மாதிரி மீன் குழம்பு ஊற்றி தளராச்சிட்டு இருந்தாங்க. சாவ பைட். ஆஹா, ஓஹோ ஓஹோ, நானா ஆஹா, கிளாஸியான ஒரு மீன் குழம்பு, நல்ல தண்ணியான ஒரு மீன் குழம்பு தான். நல்ல ஒரு கரெக்டான புளிப்பு, நல்ல காரம், மீனோட வாசம் இருக்குது அதில். தண்ணியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த ரைஸ் கூட இப்போ பண்ணுறப்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப பெரிய ரைஸ் கிடையாது, குட்டி குட்டியாக இருக்கா, நல்ல குழைய வடிச்சிருக்காங்க. குழஞ்சிருக்க ரைஸுக்கு வந்து மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஆஹா, ஒருத்தருக்கு சாப்பாடு சாப்பிடலாம் வெறும் மீன் குழம்பு வச்சு. ஏன்னா ரைஸ் வந்து அன்லிமிட்டட் தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சு ஃபஸ்ட்டு முடிச்சு நாக் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்குவிட் ஃப்ரை ட்ரை பண்ண போகிறோம். ஸ்குவிட் ஃப்ரை பார்க்குறதுக்கு பகிரகமாக இருக்குது. வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மசாலா செம்மையாக இருக்குடா. எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸ்குவிட்டில் அவங்க போட்டிருக்க அந்த மசாலா வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் என்னென்னா அந்த ஸ்குவிட்டு கொஞ்சம் ரப்பரி ஆகிடுச்சு. நான் அதனால தான் கேட்டேன் அப்படியே கொடுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க ஃப்ரை பண்ணி வாங்கிக்கோங்க, ஃப்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும்னாங்க. கொஞ்சம் அந்த ஃப்ரை பண்ணதுனால கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சு, லைட்டாக ரப்பரியாக இருக்குது. ரொம்ப கிடையாது, லைட்டாக. பட் மசாலா வந்து அப்படி பண்ண வைக்க பார்த்தீங்களா, அந்த உச்சி கொட்டு வைக்கிற ஒரு நல்ல மசாலா. இங்கே பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா திக்காக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்குவிட்டும் நல்லா பெருசு பெருசாக போட்டிருக்காங்கப்பா, பரவாயில்ல. சில இது சாஃப்டாக இருக்குது, சில இது ரப்பரியாக இருக்குது. அதனால தான் அந்த ஃப்ரை பண்ணனால தான் தெரியுதா. ஃபஸ்ட்டு இது அமுக்கிறப்ப நல்லா சாஃப்டாக வந்தது. இங்கே பாருங்கள், இது சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஃப்ரை பண்ணதுனால அப்படி இருக்குது. ஸோ இது கூட அப்படியே ரைஸில் கூட அப்படியே பட்டி மீன் குழம்பு அப்படியே அந்த ஸ்குவிட் மசாலாவோடு சேர்த்து அருமையாக இருக்கும் சாப்பிட்டா. அப்படா, அதான் என்ன டேஸ்ட்டாக இருக்கா, சான்ஸே இல்லை. ஸ்குவிட் ஃப்ரையில் வந்து அந்த ஸ்குவிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டா தான் எனக்கு ஆர்டர் வந்தது. சில இதெல்லாம் சாப்பிட்டா தான் இருக்குது. ஹைலைட்டு மசாலா மீன் குழம்பு, அந்த மசாலா ரைஸு எல்லாத்தையும் பரட்டி சாப்பிட்றப்ப தூக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட ப்ரான் ட்ரை பண்ணலாம். ப்ரான் பார்க்கறதுக்கு ஏடா கூடமாக இருக்குது. ரொம்ப சின்ன சைஸ் ப்ரான்லாம் இல்லை, பெரிய பெரிய ப்ரான்ஸ் தான். இவனை இப்படி திருப்பிக்கிறேன், அப்போ தான் அவன் கரெக்டாக இருப்பான் சாப்பிட. ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணாமல் வாங்கிட்டேன், அப்படியே அந்த குழம்போடு கொடுங்க அப்படின்னு. பிகாஸ் நான் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு, நான் ப்ரான் குழம்பு சாப்பிட்டு. ஓ, அப்படியே ப்ரான் எல்லாம் அப்படியே எடுத்து மேலே வச்சு. ரீச்சு தான் அந்த ப்ரானோட ஃப்ளேவர் வந்து குழம்புல இறங்கியிருக்கு பாருங்க, சான்ஸே இல்லை. இதுக்கு தான் அந்த இதே குழம்போட கேட்டேன். ஆக்சுவலாக இவங்க தொக்கு மாதிரி கூட வைக்கல, தொக்காது வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் திக்காக பண்ணியிருப்பாங்க.
அவங்க அந்த பிளேட்டில் வச்சுருக்கப்பவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. ஸோ இட்ஸ் குழம்பு தான், இது ஒரு ப்ரான் குழம்பு தான், கொஞ்சம் அதை திக்காக்கியிருக்காங்க அவ்வளோதான். பட் அதை சாப்பிட்றப்ப ப்ரானோட அந்த ஃப்ளேவர் என்னன்றதை ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க, நல்ல கலராகவும் இருக்குது. அதை பார்க்குறப்ப கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ப்ரான் அப்படியே ரைஸில் விட்டு கொஞ்சம் அப்படியே ஊறி இருக்கு. அதை போட்டு பெரட்டி அப்படியே எடுத்து சாப்பிட்றப்ப ஆஹா, எவ்வளோ அந்த ரைஸை பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த கலரு ஒரு ஆரஞ்சிஷாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரான் குழம்பு சாப்பிட்டு. ரியலி அமேசிங். ஏன்னா ப்ரான் லைட்டாக இன்னும் சாஃப்டாக இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ப்ரான் கொஞ்சம் இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஓவர் குக் தான், பட்டு டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. கைஸ், வெயில் ஏடா விடமாட்டேங்குது, என்ன இது இப்படி இருக்குன்னு தெரில. அதுவும் காரமான ஒரு ஃபுட்லாம் சாப்பிட்றப்ப வெயிலில் சும்மாவே சுத்த முடியல. இப்போ இருக்க டைமில் பார்த்துருங்க, வெயிலில் எல்லாருமே ஹைட்ரேட்டடாக இருங்க. ஷூட்லாம் இனிமேல் மத்தியானம் ஷூட்டே பண்ணக்கூடாது போல், அந்த அளவுக்கு வெயில் போட்டு பழகுது. என்ன பண்ண போகிறோமோ, சாமி ஏதாவது ஊருக்கு ஓடி இல்லாமான்னு பார்க்குறேன். பார்ப்போம், விரைவில் அப்டேட் கொடுக்குறேன். அந்த அப்டேட்டுக்கு முன்னாடி இந்த மீன் அப்டேட் என்னென்னு பாருங்கள். மீன் பார்க்க சூப்பராக இருக்குது, சங்கரா தான். அதில் பொடி போட்டிருக்கிறது தான் எனக்கு டெம்ட் ஆகுது. சூப்பர் சாஃப்ட். ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐலா சங்கரா கிடையாது, ஐலா மீன். டேஸ்ட் சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு நார்மல் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபிஷ் ஃப்ரை. பட் ட்ரை பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை, ப்ரானு, ஸ்குட்டு மூணுமே வந்து அருமை. இப்போ என்ன பண்ண போனால், ஃபைனல் பைட்டாக மூணுத்துமே வச்சு ஒரு பெரிய பைட்டாக போக போகிறோம். அண்டு அது மாதிரி இது தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவங்கக்கிட்ட கீரல் இருக்குது, தலைக்கறி இருக்குது, அப்புறம் சிக் கோபியா ஆ போட்டி இருக்குது, இது எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க கரண்ட் இல்லையா அவங்க கிச்சனில், அதனால் ஒன்று ஒன்றா லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் சாப்பிட்டேன், கரெக்டாக இருக்கும்னு. இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய பைட்டு போவோம். இட்ஸ் டைம் ஃபார் அ பெரிய பைட். அப்படியே ஸ்குட் எடுத்து வச்சுப்போம், ஸ்குட் எடுத்து நல்லா பரட்டிப்போம் அந்த மசாலாவோட. இப்போ ப்ரான் குழம்பு டாப்புடா, அப்படியே ப்ரானை உள்ளே எடுத்து வச்சு மீனை மீன் அந்த ஸ்கின்னு முள் மட்டும் பார்த்து சாப்பிடுங்க, இல்லைன்னா தொண்டையிலே குத்தி ஆப்ரேஷன் தான் அப்புறம். அப்படியே வச்சு செனாய் நகர் மெட்ரோவில் ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். ஸ்குட்டுக்காகவும் ப்ரானுக்காகவும் கொலை கூட பண்ணுவேன். பாய் கா, எவ்வளோ ஆச்சு? சூப்பராக இருந்தது, ப்ரான்லாம் அருமையாக இருந்தது. ஸ்குட்டு ட்ரை பண்ணது நல்லா தான். எப்பவுமே எத்தனை மணிக்கு வருவீங்க இங்கே? ஓ, அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்துட்டோம். 12:45 இன்னைக்கா? ஓகே, மொத்தம் எத்தனை ஐட்டங்கா போடுவீங்க? இது என்ன எக்ஸ்ட்ரா நிறைய ஐட்டம்ஸ் போடுவீங்களா? சொல்லுங்க சாப்பாடு நல்லா அந்த அறிவு ஆட்டோமேட்டிக்காக வருங்க. கேன இருங்க இருக்குன்னு தெரியல. எவ்வளோ மீல்ஸ் எவ்வளோக்கா? நார்மலாக சாப்பிட 60 ப்ரான் தொக்கு. அந்த ப்ரான் இது சும்மா இது கேட்குறதுக்கு ப்ரான் 100 ஸ்குட்டு இது 50. கேனர் எங்கே இருக்கு? நீங்கள் போடாதீங்க சார். தேங்க்யூ. ரிவ்யூலாம் போட்டுறேன், பே பண்ணுறது பண்ணிடுறேன். ப்ரைஸ் சாப்பிட்டாச்சு. 100, 200, 250. இப்போ கேஷ் எல்லாம் கையில் தொட்டு பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுடா. இப்போ வெயில் அடிக்கிற அப்படி வேடா லைட்டா அவ்வளோ தான் வருவார். பா ஏய், இந்த வெயில் ஆச்சுதுன்னா டென்ஷன் ஆகிடுவேண்டா, நான் எங்கேயாவது போயிடுவேன். கைஸ், சாப்பிட்ட சூப்பராக இருந்தது ஃபுட்டு. ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு லன்ச்சு. ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடல, ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடல. எனக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டேன், எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக சாப்பிட்டேன். அண்ட் டேஸ்ட்டு உண்மையாக செம்மையாக இருந்தது. அண்ட் நைட்டு இப்போ தான் தெரியும் எனக்கு நைட்டு இருக்குது அப்படின்னு. அதுவும் நிறைய ஐட்டம்ஸ் போடுறாங்க போல். மேபி இது பின்கோட் சீரீஸில் வந்து வேணால் ட்ரை பண்ணலாம். எனக்கு இப்போ பிடிச்சிருந்தது எல்லாமே சாப்பிட்ற 3 ஐட்டம் 4 ஐட்டமும் பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த ரைஸ் மீன் குழம்புலே நான் ஃப்ளாட்டு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்குட்டை ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க, அந்த மசாலா அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் ப்ரான் குழம்பு வாஸ் எக்ஸலண்ட். அப்படியே வயிறு இருந்தால் ஒரு 3 பிளேட் சாப்பிடலாம், 3 பிளேட் ரைஸ் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது.
ரேட்டும் வந்து ரீசனபிளாக ப்ரான் 100 ரூபா, ஸ்குவிட் 100 ரூபா, மீல்ஸ் வந்து 60 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஒன் குட் புஷ்கார்ட். ஏன்னா நம்ம மெட்ரோ பக்கத்தில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரோட்டு கடைங்க தான் நிறைய இருக்கும். அண்ட் அதுலேயும் டேஸ்ட்டாக கொடுக்குறதா பார்த்து தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன பிரபே, இங்கே தான் இருக்க போறியா சென்னையிலன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வரும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். உங்களை உங்கள் நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன். See you in another great video. Thanks for watching. Tata, bye-bye.